என்னங்க பெருசா கூப்பிட வந்துட்டீங்க? எப்படி உங்களால எதுமே நடக்காத மாதிரி இப்படி வந்து நிக்க முடியுது? மனசாட்சி நான் உறுதல எங்க கூட அவ்ளோ பாசமா இருந்த எங்க அக்காவையே பேசி உங்க பக்கம் இழுத்துட்டீங்க. சொத்துல ஒரு ரூபாய் காசு இல்லன்னு சொல்லி எங்க அம்மாவ அனாதையாக்கி இப்படி நடுத்தரல நிக்க வச்சிட்டீங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் குடும்பத்தை தப்பு தப்பா பேசி அவமானப்படுத்துறீங்க. உங்களை மாதிரி கஷ்டம் வந்தா பேசி சண்டை போடுறதுக்கு எங்க வீட்ல ஒண்ணு 10 15 அண்ணன்தம்பிங்க இல்ல. இப்போதைக்கு இருக்கிறதே நான் மட்டும்தான். செத்தா கூட எங்களுக்கு நாடி கிடையாது. இன்னும் என்ன எடுத்துட்டு போறதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஏய் நிறுத்து முதல்ல. எதுக்காக இப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்க? போ. பேசி பேசி உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் வத்தி போனதுக்கு அப்புறம் உண்மைய பேசினாலும் சத்தம் போட்டு பேசினாலும் ராட்சசின் தான் இந்த உலகம் சொல்லும். இத்தனை நாள் நான் கத்திக்கிட்டே இருந்து நான் வாங்கின கெட்ட பேரெல்லாம் போதும். விடு, என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். இதுக்கும் மேல ஏதாவது ஆச்சுன்னா விதி விட்ட வழின்னு நினைச்சுக்கிறேன். வேண்டாம்மா, இதுக்கு மேல யார்கிட்டயும் எதுவும் கேட்காத போ. நீ போய் முதல்ல காஃபி வாங்கிட்டு வா. அம்மா என்னம்மா பேசுற நீ? ஏய் வாய மூடு, சொன்னது செய். போ போய் ரெண்டு காஃபி வாங்கிட்டு வா, தூக்கி எடுத்துக்கிட்டு போ. காசு கடன் சொல்லிட்டு வாங்கிட்டு வாடி. ரெண்டு காப்பிக்கு என்ன குடுக்காம ஊரை விட்டு ஓடிடுவா போறோம். பா போ, முறைக்காத பா. இத பாரு, நானும் கத்தி கத்தி பேசி கடைசியில என்ன ஆக போகுது சொல்லு. இத்தனை வருஷமா கத்தனே சண்டை போட்டேன், ஆனா நான் யாருக்காக இதெல்லாம் பண்ணனும் அந்த பொண்ணுங்களே என்ன புரிஞ்சுக்கல. சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி நான் கெட்டவன்னு பேர் எடுத்ததுதான் மிச்சம். இப்ப உடம்புலயும் மனசுலயும் பழைய உரம் இல்ல. பேசுற மண்டையெல்லாம் அப்படியே விண்ணு விண்ணுன்னு தெரிக்குது. வயசாகுது இல்ல, இன்னும் என்ன இள ரத்தமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ நீங்க என் பொண்ண காப்பாத்தி இருக்கீங்க, அவளும் உங்களை நம்புறா, சந்தோஷம். எங்க காலம் இதோ அப்பவோ இப்பவோன்னு முடிஞ்சிடும். நாளைக்கு நீங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்தா நல்லது தானே? நான் என்ன அதுக்கு வருத்தப்படவா போறேன்? அவ உங்களை முழுசா நம்பி வந்துட்டா. நீங்க ஏதாவது கொடுத்தாலும் சரி, இல்ல ஒண்ணு இல்லைன்னு கைய கழுவி விட்டாலும் சரி, உங்க பாடு அவ பாடு. இதுல தலையிடுறதுக்கு நான் யாரு? என்னமா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? 1000 இருந்தாலும் அவ எங்க வீட்டு பொண்ணு தானே, நாங்க அப்படிதான் பாக்குறோம். அவளுக்கு மனசார செய்யறோம். மாப்பிளைக்கு தனியா பிசினஸ் வச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு தனியா ஒரு வீடு கொடுக்கணும், இது எல்லாமே நீங்க சொல்லாமலே நாங்க யோசிச்சு வச்சிருக்கிறது தான். அவளுக்கு செய்யறத நாங்க எங்க கடமையா தான் நினைக்கிறோம். நீங்க சொல்றீங்க, ஆனா மொத பொண்ணு வாயே திறக்காம இருக்காளே. அம்மா, நான் என்னைக்குமே உங்களையும் சித்ரா கவிதா அப்பாவை யாரையுமே நான் பிரிச்சு பார்த்ததே கிடையாது. நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கல. மத்தபடி அவங்க ரெண்டு பேரையும் நல்லபடியா வாழ வைக்கிற பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறதா நான் எப்பவுமே நினைக்கிறேன். நான் என் தங்கச்சிங்களுக்கு செய்யாம வேற யாருக்குமா செய்ய போறேன்? கண்டிப்பா அவங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு நாங்க நிறைவா செய்வோம்.
சரிம்மா, எல்லாரும் நல்லா இருந்தா சந்தோஷம்தா. எடுத்துக்கம்மா. இந்தாம்மா. அம்மா, அப்பா, ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. வாங்க. மீனாட்சி, இந்தாங்க. இந்தாங்க. வாங்கிக்கங்க. அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பா வந்துடுறோம். அப்புறம் குடும்பத்தோட நம்ம கடைக்கு வந்து எல்லாரும் தேவையான துணி பட்டுப்புடவை எல்லாம் எடுத்துக்கங்க. சரிங்க. இத செலவுக்கு வச்சுக்கோங்க. ஐயோ, இது எதுக்கு மாப்பிள்ள? வேணா வச்சுக்கங்க, வச்சுக்கோங்க. 10 ரூபாய் நோட்ல தான் காந்தி சிரிக்கிறாரு, 1000 ரூபாய் நோட்ல சிரிக்கிறாரு. காந்தி வாழ்க. அப்புறம் நிறைய பத்திரிகைகள்லாம் வைக்கணும். நாங்க கிளம்புறோம். வரேம்மா. வரேம்மா. நான் வழி வரேன்ப்பா. வாங்க. வரேன் கவிதா. என்னம்மா இது? திடீர்னு இப்படி மாறிட்ட? வந்தவங்கள நீ செருப்பால அடிச்சு நாலு வார்த்தை பேசி அனுப்புன்னு பார்த்தேன். கடைசியில இப்படி காஃபி கொடுத்து விருந்து கொடுத்துட்டேம்மா. ரொம்ப உபசரணை கொடுத்துருக்கம்மா. ஆமாண்டி, இனிமே சத்தம் போட்டு எதுவுமே ஆக போறது இல்ல. ஆக வேண்டியதை பாப்போம். இத பாரு, உனக்கும் சொல்றேன், நீயும் இனிமே இத பாரு, தேவையில்லாம கத்தி கூச்சல் போட்டு சண்டெல்லாம் போட்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்காத. போய் படிச்சு முன்னேற வழிய பாரு. போ. எல்லாருக்கும் முன்னாடி கத்துறதெல்லாம் என்னோடவே போட்டோம். போ, போய் வேலைய பாரு. போ, போ. என்ன மீனாட்சி, ஏதோ யோசிச்சுட்டு வர மாதிரி இருக்கு? இல்லைங்க, இவ்வளோ அமைதியாமா பேசினாங்க, அதான் யோசனையா இருக்கு. என்ன திடீர்னு மாற்றம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னவா இருக்கும்னு நீ நினைக்கிற? இல்ல, பொதுவா புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது. எதுக்கு எல்லாத்தையுமே சந்தேகமா பார்க்கணும்? ஒருவேளை அவங்க மகளோட வாழ்க்கையில அவங்க எடுத்த முடிவு தப்பாயிடுச்சுங்கிறதுனால அவங்க மனசு மாறி இருக்கணும். அவங்க மனசு மாறி பொண்ணை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டா அதுக்காக நான் படுற சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. என்ன காரணம்னு அதான் எனக்கு புரியலங்க. இதெல்லாம் யோசிச்சு வீணா குழப்பிக்காத. எது நடக்கணுமோ அது நல்லதாவே நடக்கும்னு நம்புவோம். சரியா? சரிங்க. ஏதோ பெரிய ஆளா ஆயிட்டியாமே. யார் யாரோ சொல்லி கேள்விப்படுறேன், ஏதோ தொழில் தொடங்க போறியாமே. ஆமா,
ஏன் நாங்க தொழில் பண்ண கூடாதா? எங்களுக்கும் வயிறு இருக்கு, வாழ்க்கை இருக்கு. அது சரிப்பா. நீ ஏதோ தொழில் தொடங்குறதுக்கு பின்புலத்துல யாரோ இருக்காங்களாமே, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்க தனியா தான் தொழில் தொடங்குறோம். நானே தான் எல்லாம் பாத்துக்க போறேன். இல்லையே, நான் அப்படி கேள்விப்படலையே. உனக்கு பிசினஸ் வச்சு கொடுக்கறதுக்கு பின்னணியில யாரோ இருக்காங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஆமா, சிவனேனு சார் தான் எங்களுக்கு எல்லாம் பண்றது. அடி செருப்பால, எவ்வளவு கொழுப்பு ரத்தத்துல ஏறியிருந்தா ஏன் கண்டுபிடியே? அந்த கேள்விட்ட வேலை பத்தி என்கிட்ட பேசுவ? அவங்க கூட தான் இருப்பேன் சொல்லிட்டு இருக்க. இதோ பாருங்க, உங்களுக்கு தான் அவர் எதிரி, எனக்கு இல்ல. நீங்க என்னைக்கு என்ன வீட்டை விட்டு துரத்துனீங்களோ அன்னைக்கு நம்ம உறவு முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சும் போச்சு. எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா முடிவு எடுக்க போனா, அதை தடுத்து நிறுத்தி எங்களுக்கு உதவி பண்ணி எனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்ததே அவர் தான். கேடுகிட்ட பயல, அத நீ நம்புறியாக்கோ? அவன் பெரிய மகா நடிகண்டா, பெரிய நடிகா அந்த பையன். நம்ம எப்படி நம்ம பண்ண அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சோமோ அதே மாதிரி உன்னை பயன்படுத்தி எனக்கு எதிரா ஏவி விடுறான் அந்த பையன். அது தெரியாம இவன் தலையை தூக்கிச்சு ஆடுறான். இவன் அவர் எப்பேற்பட்டவர்னு எனக்கு கிளாஸ் எடுக்க வேணாம். உங்களுக்கு எதிராக என்ன ஏவி விடணும் அவருக்கு எந்த அவசியமும் இல்ல. அவர் எங்களுக்கு உதவி பண்றதுல ஒரு காரணம் இருக்கு. நான் கல்யாணம் பண்ணிருக்கிறது மீனாட்சியோட தங்கச்சிய, அந்த பொறுப்புணர்ச்சியில தான் அவர் எங்களுக்கு உதவி பண்றாரு. நீங்க தேவையில்லாம விமர்சனம் பண்ணாதீங்க. யார் யார் எப்படி எனக்கு கத்து கொடுக்கிறாரு, எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டாரு. அதாவது பெரிய ஆள் ஆயிட்டாரு, ஒரு பெரிய. என்ன பண்ணீங்க? இதோ நிக்கிறாரு எனக்கு அண்ணன் சொல்லிக்கிட்டு. என்ன கொலை பண்ண அடியால் அனுப்பிச்சிருக்காரு, என் பொண்டாட்டிய கேவலப்படுத்திருக்காரு. அவர் செஞ்ச எல்லா தப்புக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு எங்களை வெளியில தள்ளிட்டு இப்ப எந்த முச்சு வச்சுக்கிட்டு பையன் உரிமை கொண்டாடுறீங்க? கேள்வி கேக்குறீங்க, அதிகாரம் பண்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப நான் உங்கால் இல்ல, உங்க எதிரியோட ஆள். அப்படின்னா உங்களுக்கும் நான் எதிரிதான். நானும் ஏதோ போனா போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பா முன்னாடி இவ்வளோ பேச்சு பேசுறியா? இதுக்கு மேலே நான் உன்னை அடிக்காம விட்டா இந்த குடும்பத்துக்கே அசிங்கம்டா. கொன்னுடுவேன். உனக்கும் சரி என் குடும்பத்துக்கும் சரி எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. ரெண்டு பேரும் துடியா துடிக்கிறீங்களே, எதுவுமே இல்லாம துடிக்க மாட்டாங்களே அப்பவே நினைச்சேன். நீங்க கேட்ட இடத்துல கேட்ட நேரத்துல என்னால கையெழுத்து போட்டு கொடுக்க முடியாது. உங்க சொத்து பத்தி எதுவும் எனக்கு வேணாம். ஆனா ஒரு காலத்துல நானும் இந்த குடும்பத்துல நாயா பேயா உழைச்சிருக்கேன். அந்த உழைப்புக்கு மரியாதை இல்லாம போயிட கூடாது. ஓ, அந்த அளவுக்கு வந்துட்டியா? அப்ப நீ கையெழுத்து போட மாட்டேன். நான் அப்படி சொல்லல. நான் கையெழுத்து போறதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டி ஒரு வார்த்தை கேட்கணும், என் வெல்விஷா சிவனேரத்துக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும், அவங்க மனைவி மீனாட்சிக்கிட்ட ஆலோசிக்கணும். வெல்விஷரா, இத்தனை நாளா இல்விஷரா இருந்த சிவஞானம் உனக்கு இப்ப வெல்விஷர் ஆயிட்டானா? என்னடே ஓவர் நைட்ல அவன் உனக்கு நல்லவன் ஆயிட்டான், நாங்களாம் கெட்டவன் ஆயிட்டோமா? உன் எலும்ப எண்ணி சுடுகாட்டுல போறடா, அப்ப தெரியுண்டா. இந்த கூப்பிட்டு வச்சு மிரட்டுறது அதெல்லாம் வேணாம். நான் திருப்பி அடிச்சா உனக்கு அசிங்கம். நீ சொல்ற மாதிரி உன் உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுதுடா. சொல்ல போனா இது இள ரத்தம், உன்னை மாதிரி கிள ரத்தம் இல்ல. நீ என்ன அசிங்கப்படுத்துனதுக்கு பதில் சொல்ற வரைக்கும் நான் இதுல கையெழுத்து போட மாட்டேன். என்னது போட மாட்டியா? நீ எப்படி எனக்குடா
அந்த சிவஞானத்தால கொஞ்ச நஞ்சம் இல்ல. எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கும். என் கூட பிறந்த தம்பி அவன் என்ன கேவலமா பேசுற அளவுக்கு ஆளாகிட்டான். என்ன பாருது, நேத்து வந்த பொண்டாட்டி கிட்ட கேட்கணுங்கிறான், அது போறாத குறைக்க அந்த சிவஞானம் பொண்டாட்டி கிட்ட கேட்கணுங்கிறான். என்ன குடும்பம் அது? அந்த குடும்பம் என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கு தெரியுமா? அந்த சண்முகம் பய என்ன சிறுப்பால் அடிச்சுட்டான். ஆமாப்பா, அன்னைக்கே அவனை கண்டு துண்டுமா வெட்டி போட்டிருப்பேன். வேற பிளான் பண்ணிருக்கேன். அந்த பய சண்முகம் வெளியூர் போயிருக்கான். இனி இந்த பூமியில காலை வைக்க மாட்டான். பாரு, அவன் புனந்தான் இந்த பூமிக்கு வரும். அவன் உயிரோட வரமாட்டான். வரக்கூடாது. வரமாட்டான். வரக்கூடாது. அழைக்கிறது அங்க போன இடத்துல ஏதாவது மனக்கசப்பா நடந்துச்சா? இல்லம்மா, அழைக்க போன ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கொடுங்க. மனுஷங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தான் எத்தனை விதமான எதிர்பார்ப்புகள். எல்லாருக்கும் எல்லா நேரத்திலயும் நல்லவங்களா இருக்க முடியாது இல்லையா? ஏ மீனாட்சி, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? வைஜெயந்தி அவங்க அப்பா வீரமணி சாரை கூப்பிட போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் தர்ம சங்கடமான சூழல் உருவாயிடுச்சு. அதான் மீனாட்சி அப்படி சொல்றா. நான் கூட கேள்விப்பட்டேன். எங்க வீட்டில் ரொம்ப கோவப்பட்டாங்கன்னு. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கேன். என்ன மன்னி? எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எங்க அண்ணனுக்கும் அன்னைக்கும் நீங்க தான் அடைக்கலம் கொடுத்தீங்க. அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை ஏற்படுத்தியிருக்கீங்க. இந்த உலகமே வெறுத்து தப்பான முடிவுக்கு போனவங்கள வாழ வச்சு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. இதையெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்டு மருமகன் சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது எதையுமே எங்க அப்பா சரியான அர்த்தத்துல புரிஞ்சுக்கல. ஏதோ எங்க அண்ணனையும் அண்ணியும் அவருக்கு எதிராக தோண்டி விடத்தான் உங்க பக்கம் இழுத்துக்கிட்டீங்கன்னு தப்பா நினைக்கிறாரு. அந்த கோபமும் வெறுப்பும் சேர்ந்துதான் நீங்க பத்திரிக்கை கொடுக்க போனப்போ வெடிச்சிருக்கு. நீங்க ரெண்டு பேரும் எனக்காக இத பொறுத்துக்கணும். இங்க பாரு வைஜெயந்தி, நீ இந்த வீட்டை மருமகங்கிற முறையில மட்டும்தான் நாங்க அந்த வீட்டுக்கு அழையா விருந்தாளியா போய் அவங்கள அழைச்சோம். மத்தபடி அந்த வீட்டு ஆளுங்களை கூப்பிடணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல. இந்த பாருங்க, நட்சத்திர ஹோட்டல்ல வரவேற்பு, பிரம்மாண்டமான கல்யாணம், இசை கச்சேரி, பிரபலமானவங்க எல்லாம் வரணும்னு என் கல்யாணத்துல நான் ஒண்ணுமே நினைக்கல. மாமா முறை, மச்சா முறை, நெருங்கின சொந்தம், தூரத்து சொந்தம், உறவுக்காரங்கள்லாம் வரணும்னு நான் நினைக்கவே இல்லை. என்னோட கல்யாணத்தை என் அண்ணனுங்க நடத்தி வைக்கணும். அதான் முக்கியமான விஷயம். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. நம்மளை நல்வழிப்படுத்துறது தான் கடவுள்னா எனக்கு எங்க அண்ணனுங்க தான் கடவுள். நீங்க மட்டும் வந்தாலே போதும், வேற யாரும் எனக்கு தேவையில்லை. என்ன சரவணா இப்படி பேசுற? ஏற்கனவே ரெண்டு கல்யாணமும் நாம எதிர்பார்க்காத விதத்துல சட்டுன்னு நடந்துருச்சு. உன்னோட கல்யாணத்திலேயாவது நாலு ஜனங்களை வரவழிச்சு உறவுக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்த்தி
நல்லபடியா கல்யாணம் நடத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்படி பேசுறியப்பா? மா அது இல்லமா. இந்தாங்க அத்தை, ஜூஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. இந்தாங்க. எடுத்துக்கோங்க. அக்கா எடுத்துக்கங்க. உமா, என்ன நீ இப்பலாம் மின்னல் வேகத்துல ஜூஸ் காபி இதெல்லாம் கொண்டு வந்து தர ஆரம்பிச்சிட்டீங்க? நீங்க கிச்சன் குயின் ஆயிட்டீங்க, போங்க. தேங்க்ஸ் உமா. இந்த வீட்ல என்ன எப்பவும் என்கரேஜ் பண்றது நீ மட்டும்தான். அது சரி, பானு வீட்ல சொல்லியாச்சு இல்ல, அவங்க கல்யாணத்துக்கு வந்துருவாங்க இல்ல? இல்லம்மா, அங்க போன உடனே உமாவோட கல்யாணத்தை பத்தின பேச்சுவார்த்தையை தான் எடுத்தாங்க. உமாவை அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலே ஆச்சுன்னு பிடிவாதமா இருக்காங்க. கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு வரவே முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. உமாவை இளங்கோவுக்கு கொடுத்தாதான் இங்க தலை வச்சு படுப்போம்னு சொல்லிட்டாங்க. இதென்ன, இது ரொம்ப ஓவரா இருக்கு. பொண்ணு கேக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு, இப்படி எல்லாம் கட்டாயப்படுத்தி கேட்கவே கூடாது. அவளுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, இதெல்லாம் அவளை அடிமைப்படுத்தி வைக்கிற மாதிரி. நான் கூட தான் எங்க அண்ணனுக்கும் உமாவை கேட்டேன், கொடுக்கறதோ கொடுக்காததோ உங்க இஷ்டம். பொண்ணு கொடுத்தாதான் கல்யாணத்துக்கு வருவோம்னு பேசுறது எந்த ஒரு நியாயம்? பிளாக்மெயில் பண்றாங்களா? புதுசா உறவு ஏற்படுத்தலனா இருக்கிற உறவை முறிச்சுக்குவாங்களா? அவங்க பொண்ணை கட்டி கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ அந்த சம்பந்தம் விட்டு போயிடுமா? என்னக்கா, எனக்கு புரியல, என்னமா இப்படி எல்லாம் பேசுறாங்க? நான் உன்னே ஒண்ணு சொல்லிக்க விருப்பப்படுறேன். எங்க குடும்பத்துல யாரும் உமாவோட விஷயத்துக்காக எல்லாம் வரமாட்டோம்னு சொல்லல. அதுக்கு தொடர்ச்சியா நடந்த சில கசப்பான சம்பவங்கள் எல்லாத்தையும் மீறி பெரிய பெரிய அவமானம் எல்லாம் நடந்திருக்கு. அதையெல்லாம் நான் ஒன்னும் வெளியே சொல்ல விருப்பப்படல. இந்த பாருங்க, யார் வராங்க வரலங்கறத ஆராய்ச்சி பண்றதுக்கு இது நேரம் இல்ல. யார் வந்தாலும் வரலனாலும் இந்த கல்யாணம் நடக்கும். அண்ணே, அதெல்லாம் விடுண. உன் கல்யாண மண்டபம் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். என்னென்ன மண்டபம் அது? பார்க்கறதுக்கே பேய் பங்களா மாதிரி இருந்தது. பயங்கரமா அசிங்கமா இருக்குண்ணே. பில்டிங் இருக்கிற நிலைமையை பார்த்தா எப்ப இடிஞ்சு விழுமோன்னு இருக்கு. ஹே, அந்த கட்டடம் பழைய கட்டடமா இருக்கலாம், ஆனா எங்க வாழ்க்கை கட்டடத்துக்கு அங்கதான் அடித்தளம் போடணும்னு நான் ஆசைப்படுறேன். அது எவ்வளவு பெரிய புகழ் வாய்ந்த கட்டடம் தெரியுமா? அந்த இடத்துல எவ்வளவு பெரிய தலைவர்களோட கூட்டங்கள் நடந்திருக்கு தெரியுமா? எத்தனை பெரிய ஆட்களோட திருமண நிகழ்வுகள் அங்க நடந்திருக்கு தெரியுமா? இல்லன்னே, அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஹோட்டல்ல வைக்கலாம்ல. இந்த பாரு, எத்தனையோ பேரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஆடம்பரமா திருமணம் பண்ணி மறுநாளே விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சு போனவங்க எல்லாம் இருக்காங்க தெரியுமா? எந்த இடத்துல திருமணம் நடக்குதுங்கிறது முக்கியம் இல்ல, வாழ்க்கையை எப்படி தொடங்குறோங்கிறதுதான் முக்கியம். நானும் பார்த்தேன் சரவணா, அந்த கட்டடம் பார்க்க ரொம்ப பழசா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சிறப்பா பாத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. இல்லைன்னா வெளிய பார்க்க தான் ஒரு மாதிரி பழசா இருக்கும். நல்ல சுத்தமான இடம் தானே? கீழே ஒரு பெரிய கூடம் இருக்கு, அங்க உணவு விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாம். சின்ன சின்ன அறைகள்லாம் இருக்கு, நம்ம வரவங்க தங்கறதுக்குலாம் வசதியா இருக்குல. அதுக்கு இல்லப்பா. அம்மா, இது பாருங்க, கல்யாணம் சரவணன் இஷ்டப்படி பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்குள்ள ஏன் அது இப்படி இருக்கு இது இப்படி இருக்குன்னு சொல்றீங்க? அவரோட விருப்பப்படி நடக்கட்டுமே. அவருக்கு எங்க பண்ணணும்னு இஷ்டமோ அங்கே பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நன்றி அண்ணி, நீங்க மட்டும்தான் என்ன சரியா புரிஞ்சிருக்கீங்க. சண்முகம் வந்துருவான்ல, இன்னும் ஒரு நாள் கூட இல்லடா. மா கிளம்பிட்டாமா? நேத்தே கிளம்பிட்டான். இன்னைக்கு கூட போன் ட்ரை பண்ண நாட் ரீச்சபிள்னு வருது. டிராவலிங்ல இருப்பான்னு நினைக்கிறேன். வந்துருவாமா, நீங்க கூட கவலைப்படாதீங்க. நீ எதுக்கும் போன் பண்ணிக்கிட்டே இரு. ட்ரெயின் ஏதாவது லேட் ஆகுனா கூட ஃப்ளைட் ஏறி வர சொல்லிடு. டேய், கல்யாணத்துக்கு அவன் வரலன்னா சரியா இருக்காதுடா. அது மட்டும் இல்ல, போகும்போது என்னென்ன அபசகுணம் எல்லாம் நடந்துச்சுடா, அதான் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு.
ஒண்ணும் கவலைப்படாதீங்க அவன் கண்டிப்பா வந்துருவான் ம்ம்